ஜெயிலர் வசூலெல்லாம் வந்து லியோ வந்து டச் பண்ணவே முடியாது, முந்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கே ராஜன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் இப்போ வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படி, ஜெயிலர் வசூல் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று பார்த்தோம், அதில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு இந்த லியோ ஜெயிலர் ஜெயிலர் வந்து எவ்வளோ வசூல் பண்ணிச்சு, லியோ அதை பிரேக் பண்ணுமா, எப்படி இப்போ எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு கே ராஜன் அவர்கள் பேசுகிற ஒரு வீடியோ. அதில் வந்து அவர் அப்படி சொல்கிறாரு, ஜெயிலர் வந்து 750 crores 750 கோடி வசூல், 750 சரிங்களா. இந்த மாதிரி யாராவது சொன்னால் தான் நமக்கு வந்து கரெக்டான வசூல் தெரியலன்னா வச்சுக்கோங்களேன், இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து 525 கோடி தான் ஃபைனல் கலெக்ஷன் சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க வெளியே. நம்ம அவங்க தெரியும்ல அவங்கள பற்றி, ஸோ அவங்க அடிச்சு விடுறது தான், அந்த உலகமே வேற இல்லை. 525 கோடி தான் ஜெயிலர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனால ஒரு வசூலை முந்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வசூலை கம்மி பண்ணிடுவானுங்க. 2.1 உண்மையாக 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு, ஆனால் இவனுங்க வந்து அது 600 கோடி தான் சொல்லிட்டு இப்போ வர வந்து எல்லாத்தையும் வந்து நம்ப வைக்கிறானுங்க. அது அவனுடைய இதே அதுதான், ஒன்று முடியலை அப்படின்னா அதை அப்படியே வந்து கம்மி பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அது அவங்களுடைய கேவலமான ஒரு புத்தியில் ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்களேன், அது அப்படி தான். ஸோ இப்போ வந்து கே ராஜன் அவர்கள் சொல்கிறாரு, ஜெயலலிதா திரைப்படம் 750 கோடி வசூல், இந்த வசூலை லியோலாம் டச் பண்ணவே செய்யாது, லியோ இப்போ முடிஞ்சிருச்சு, அதோட சோழியே முடிஞ்சு போச்சு, லியோலாம் எல்லோரும் பார்த்தாச்சு, பார்க்குற மாதிரி திரும்ப திரும்ப பார்க்குற ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு கிடையாது, அது ஒரு கேவலமான படம் தாங்கிறது எல்லாருமே காரி துப்பித்தாங்க நமக்கு தெரியும். கே ராஜன் அவர்கள் சொல்கிறது லியோ வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணாது, அது 600 கோடிக்கு கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணும். இவங்க சொல்கிற அந்த வட சொல்லிட்டு பொறுத்து நான் சொல்கிறேன், புரியுதுங்களா. ஐ மீன் இப்போ தயாரிப்பாளர் அடிச்சு விட்டான்ல 560 சம்திங், அந்த இதை வச்சு பார்த்தா கூட 600 கோடி தான் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கே ராஜன் அவர்கள் வந்து சொல்கிறத நம்மளால் வந்து கேட்க முடியுது. ஸோ ஜெயிலர் வசூலெல்லாம் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையாங்க. பாவம், காக்கா கூட்டங்கள் கதறிக்கிட்டு இருக்குது பல இடத்துல, வித்தியாசமாக கதறானுங்க. நேற்றுலாம் ஒருத்தன் வந்து போட்டிருக்கான், எனக்கே காமெடியாக இருந்துச்சு, அவர் டோட்டல் போட்டிருக்கான் எந்தெந்த இடத்துல எவ்வளோ கலெக்ஷன், அதை கூட்டினா வந்து 599 கோடி தான் வந்துச்சு, ஆனால் அது வந்து 601 கோடின்னு சொல்லி போட்டிருக்கான். இவங்களுடைய மேக்ஸ் அப்படி கேவலமாக இருக்குது, பால்வாடி பசங்க ஒன்றும் படிக்க தெரியாது, கூட்ட தெரியாது, கழிக்க தெரியாது, அப்படி தெரிஞ்சால் இதுக்கு வந்து விஜய் ஃபேனாக இருக்க போகிறானுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ மோசமாக தான் இருக்கானுங்க இவனுங்க. என்ன சொன்னாலும் நம்புவானுங்க, நம்ம சத்யன் ராமசாமி ரீசெண்டாக சொன்னார்ல, என்ன சொன்னாலும் நம்புவானுங்க இவனுங்க, அந்த மாதிரி தான் இவனுங்க இருக்கானுங்க. சரியான பால்வாடி பசங்களாக இருக்கானுங்க, என்னத்தை சொல்கிறது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி, வணக்கம்.